வினையும் தர சரி இல்லை நாளைக்கு என்ன போதும் பார்க்கணும் அவங்க எபிசோட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் கார்த்தி வந்து வினையும் ஆறணும் ஊருக்கு வரவே கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்தாங்க ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா போனோம் வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் கார்த்தி சார் வினையும் வரட்டுங்கிற மாதிரி விக்ரமம் எவ்வளோ போராடுறாங்க அங்கே போனால் சரி இருக்காதுப்பா ஏன் நான் நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்ல அப்படின்னா அவங்களுக்கும் பொங்கல்லாம் இருக்குல்ல வீட்டிலலாம் தேடுவாங்களே எப்போ பார்த்தாலும் நம்ம கூடிய கூட்டிகிட்டு போகிறது இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தி வந்து பேசுகிறாங்க விக்ரம் கிட்டே உடனே விக்ரம் வந்து அமைதியாகிடுறாங்க சார் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் சார் பிரித்து பேசாதீங்கன்னு அருணும் வினையும் எவ்வளவோ போராடுறாங்க ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் சொன்னால் உங்களுக்கு கேட்பீங்களா மாட்டிங்களா நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் மூஞ்சிக்கு நேரம் என்னை சொல்ல வச்சுடாத வினை அப்படின்னு கார்த்தி வந்து கொஞ்சம் ஓரம் வந்து அந்த இடத்துல பேசுன மாதிரி காட்டுறாங்க சரி சார் நாங்கள் போகிறோங்கிற மாதிரி சாவியை கொடுத்துட்டு போ பாக்குறாங்க இந்த லக்கேஜ் எல்லாம் யார் தூக்கிட்டு போய் கார்ல வைப்பா நாங்க போகணுமா சாரி மேடம் நாங்க போய் வச்சிடறோம்னு சொல்லிட்டு நாகலட்சுமி கிட்ட மணி போட்டுட்டு வினையம் வரணும் அப்படியே லக்கேஜ் வந்து உள்ள எடுத்து வைக்கிறாங்க ஒரே கார்ல எப்படி இத்தனை பேர் போக முடியும் அதெல்லாம் போக முடியாதுங்கிற மாதிரி தேனு காந்திமதி பாட்டி எல்லாரும் கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இல்லாட்டி ரெண்டு கார்ல போனா நமக்கு செலவு கொஞ்சம் அதிகமா அவங்க கார்த்தி வந்து பேசுறாங்க தான் அவங்கள வந்து கழட்டி விட்டேன் சரிப்பா நீ சொன்னா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கார்ல வந்து கொஞ்சம் தூரம் போறாங்க உட்காரவே முடியலையே மித்ரா கொஞ்சம் முதுகு வந்து சாஞ்சிட்டு வந்து உட்காரு இல்லைம்மா நான் பின்னாடி வந்து சாஞ்சிட்டு உட்காந்தா உங்கள் ரெண்டு பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால தான் நான் இப்படி உட்காந்துகிட்ருக்கேன்னு நாகலட்சுமி கிட்டையும் காந்திமதி பாட்டிகிட்டேயும் பேசுகிறாங்க கார்த்தி பக்கத்தில் தான் வந்து தேன் வந்து உட்காந்துருந்தாங்க அதான் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படியே உட்காந்துட்டு இருப்பேன் சாஞ்சிட்டு உட்காருங்கிற மாதிரி சொன்னோன்னா சாஞ்சிட்டு உட்காடுறாங்க காரை வந்து ஒரு கல் மேலே ஏற்றிடுறாங்க பிள்ளைக்கு தூக்கி போட்டுருது உடனே நாகலட்சுமி வந்து மித்ரா வந்து தள்ளி விட்டாங்க இப்போதுக்கு இவ்வளோ வந்து தள்ளி விட்றா பின்னா நானாக பண்ணுறேன் கார் ஓட்டுறது தெரியலை அதுவும் இல்லாமல் இவள் சாஞ்சிட்டே வந்தால் எனக்கு முதுகு வலிக்காதா இதுக்கு தான் வினையும் ஆறுன்னு வந்திருந்தா நம்ம அவ்வளோ தூரம் வந்து தனியாக வந்து கார் ஓட்ட வேண்டிய அவசியமாக இருந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தியா எனக்கு முதுகு கை கால்லாம் வலிக்குதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுனாங்க நம்ம நாகலட்சுமியும் காந்திமதி பாட்டியும் என்னால்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது கொஞ்சம் நேரம் விடுங்க சிட்டிக்குள்ளே ஓட்டினா அப்படி தான் இருக்கும் ஹைவே ரீச் ஆயிடுச்சின்னா அப்புறம் உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடும் ஆமாப்பா பத்து கிலோமீட்டர் வரத்துக்குள்ளையே என்னால் முடியல இனிமேட்டு நான் ஒரு இரநூறு கிலோமீட்டரு மேடில் ட்ராவல் பண்ணணும்னா அவ்வளோதான் தான் ஏன்டா ஊருக்கு போகணுங்கிற மாதிரி ஆகிடும் தயவு செஞ்சு நான் சொல்றேன் அது கேட்பியே மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆதங்கம் பிட்டு பேசுனாங்க யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க தேன் வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு ஈகோ வச்சிருந்தான் வினையம் வந்து வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி தான் இப்ப வந்து ஊருக்கும் விட மாட்டேங்கிறீங்க என்ன விஷயமா இருக்கும் சரி என்ன எது நானே திட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான திட்டம் வந்து போடுறாங்க எனக்கு ஜூஸ் வந்து வீட்டுல தான் தண்ணி நிறைய எடுத்துகிட்டு வந்துருவோம்ல அப்படின்னு கார்த்தி வந்து பேசுறாங்க தண்ணி குடி எனக்கு தண்ணி எல்லாம் வேணாமாமா எனக்கு ஜூஸ் தான் வேணும் பாருங்க பாட்டி ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில் கூட வாங்கிட்டு வர உடமாட்டேங்கிறாங்க ஏப்பா அவள் தான் ஆசைப்படறாள்ல ஜூஸ் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ என்ன எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது காரை கொஞ்சம் நிப்பாட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னா கடை வரட்டும் நான் நிப்பாடுறாங்க கடை இங்கே வந்துடுச்சு நிப்பாட்டே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தேன் பேசுகிறாங்க கார் வந்து ஓரம் கட்டிடுறாங்க நான் போய் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி கார்த்தி பேசுகிறாங்க நீங்கள் போனீங்கன்னா இந்த கார் எப்படி நான் பழுதாக்க முடியும் நான் போனால் தான் பழுதாக்க முடியும் அதெல்லாம் ஒன்று வேணா நானே போயிட்டு வரேன் என்னமோ பழுதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லை பழைய பாட்டிலெலாம் ஜூஸ் வந்து தலையில் கட்டிடுவாங்க நான் போய் ஃப்ரெஷ்ஷான பாட்டில் வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து மாசம் இறங்குறாங்க கர்ச்சி இப்போ ஏதோ வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அது பின்னாடியில் வர இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா அது ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வரது இவ்வளோ தாமதமாகுதுங்கிற மாதிரி நாகலட்சுமியும் காந்திமதி பாட்டியும் கேட்குறாங்க திரும்பி பார்க்குறாங்க தேன் ஏதோ ஒரு ஜூஸ் பாட்டில் வந்து கையில் எடுத்து வச்சுட்டே வராங்க இப்போ எப்படி கார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நானும் பார்க்கறேன் ஈகோ என்கிட்டேயே மோதி பார்க்குறீங்களா வினையை வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே வர வைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தேன் வந்து மாஸ் பண்ணுறாங்க கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது நான் வேணால் வினயங்களை வந்து கூப்பிட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மித்ராவோட பையன் வந்து பேசுகிறாங்க விக்ரம் அதெல்லாம் ஒன்று வேணா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் புரியல ஏன்ப்பா வினையிட்டேன் இன்னொரு கார் இருக்குல்ல அந்த கார் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கிற மாதிரி சொன்னால வினய்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்தி ஏ கார்த்தி சார் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு வேளை ஊருக்கு நம்பளே வர சொல்லுவாங்களோ என்ன ஏதுன்னு தெரியலையே முதல்ல ஃபோன் பண்ணுவோம் இங்கே எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா என்ன சார் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு யாரும் தப்பாக நடந்துக்கிட்டாங்களா அதெல்லாம் இல்லை கார் வந்து பழுதாயிடுச்சு நீ என்ன பண்ணுறேன்னா வீட்டில் இன்னொரு கார் இருக்குல்ல அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னா ஆஃப் ஆன் அவரில் வந்துடுறோங்கிற மாதிரி பேசினாங்க அரை மணி நேரத்தில் சூப்பர் சூப்பர்மேன்லாம் அரை மணி நேரம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க டாங்கினு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் வந்துருவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல தேன் வந்து பேசுனாங்க அது வரைக்கும்லாம் என்னால் இங்கேலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி எல்லோரும் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக போகிறாங்க காருக்கு பக்கத்தில் இருந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கார் வந்துடுது பார்த்திங்களா நம்ம சின்னதாக ஒரு காஃபி வாங்கி குடிக்கிறதுக்குள்ளே வந்து வினையும் அருணும் வந்துட்டாங்க சூப்பர் மேன்னா சூப்பர்மேன் தான் அப்படின்னு தேன் வந்து பேசணுனே சத்தியமாக பிடிக்கவே இல்லை கார்த்திக்கு செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல கார் என்ன ஆச்சுங்க ஸ்டார்ட் ஆகலைங்கிற மாதிரி கேட்குறாங்க அது என்ன எதுன்னு தெரில நீங்கள் பாருங்கன்னு சொன்னோன்னே தேன் தான் கடைசியாக வெளில வந்தால் அது வரைக்கும் கார் ஓடி இருந்தா இருந்துச்சு அப்போனா இதெல்லாம் தேனோட வேலை தானாங்கிற மாதிரி வினை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க காரை வந்து ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க அது வரைக்கும் இந்த லக்கேஜ் எல்லாத்தையும் கார்த்தி வந்து இருக்காங்க தேனை என்ன பண்ண சூப்பர்மேன் உங்களுக்கு செம்ம அறிவு தேன் டயத்தை வேஸ்ட் பண்ணா அது என்ன செஞ்சுன்னு சொன்னால் ஈஸியாக வந்து ரெடி பண்ணி கண்டுபிடிங்க நாலாக எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்னா அருண் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து திறந்து பார்த்து என்னமோ இருக்காங்க கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது கார்த்தி வந்து என்னமோ சொன்னாப்பிலே பின்னாடி போய் போனால் ஜூஸ் வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து கார் ஸ்டார்ட் ஆகலை சரின்னு சொல்லிட்டு அந்த துணியை கரெக்டாக அனுப்பிச்சு எடுத்துட்டாங்க சூப்பர்மேன்னா மேன் தான் செம்ம அறிவே காரை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் ஆகிடுது இவ்வளோ நேரம் எங்கள் அப்பாவில் கூட காரை ஸ்டார்ட் பண்ண முடியல உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆக முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தியோட குழந்தை வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து கார்த்தி மூஞ்சி ரொம்பவே சின்னதாக ஆயிடுது அப்படியெல்லாம் இல்லை நான் நான் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல செக்யூரிட்டி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க வேணா அவங்கள்டே கெளுங்கினோனே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க குழந்தைங்களாம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அப்பா நீ முன்னாடி இருக்கிற வண்டி இருப்பா நாங்கள் பின்னாடி இருக்கிற வண்டியில் வந்துடுறோம் ரெண்டு வண்டியிலே ஊருக்கு கிளம்பிடலாம் வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி சும்மானு ஒரு என்னால்லாம் முடிவு வழியோடு வர முடியாது ஊருக்கு கார் எடுங்கன்னு சொன்னோன்னே மித்ரா தேனு ரெண்டு குழந்தைங்க வினை எல்லோரும் ஒரு காரில் இருக்காங்க பின்னாடி இன்னொரு காரில் வராங்க ரெண்டு பேரும் வந்து ஊருக்கு வர மாதிரி காட்டுறாங்க ஊரில் வந்து கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்